இப்போ இருக்கிற விலைவாசியில கம்மியான பட்ஜெட்ல நம்மளோட எதிர்பார்ப்புகளோட இருக்கிற மாதிரி ஒரு புது வீடு வாங்கிட மாட்டோமான்னு வருத்தப்பட வேணாம். இன்னைக்கு நம்ம வீடியோல எல்லாரும் எதிர்பார்க்கற மாதிரி 3 சென்ட் இடத்தை உபயோகப்படுத்தி வீட்டை சுத்தியும் நல்ல இடம் விட்டு வீட்டுக்குள்ளயும் நல்லா வசதியான ரூம்ஸ் கொடுத்து வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன்ல இருந்து வீட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ரூம்ஸ்க்கும் பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கிற மாதிரியான கலர் காம்பினேஷன்ல பெயிண்டிங் ஒர்க் செஞ்சு அதுலயே டெக்ஸ்டர் டிசைன்ஸ் கொடுத்து அட்ராக்டிவா ரெடி பண்ணி எல்லாரும் ஈஸியா லோன் போட்டு வாங்குற மாதிரியான ஒரு பட்ஜெட் வேலையில இந்த வீட்டையும் கொடுக்குறாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த வீடு எங்க அமைஞ்சிருக்கு, என்ன பிரைஸ்ல கொடுக்குறாங்க, இந்த வீட்டை எப்படி கட்டியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் வீடியோல இப்ப நம்ம ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க வந்திருக்க இந்த அழகான வீடு வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3 சென்ட், 32 அடி அகலத்துலேயும் 41 அடி நீளமாக அமைஞ்சிருக்க இந்த லேண்ட் டைமென்ஷனில் வீட்டை அவுட்டர் ஸ்டார் கேஸ் கொடுத்து 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு கிரே, ப்ளூ, ஆரஞ்ச், ஒயிட் கலர்னு மல்டி கலர் யூஸ் பண்ணி பெயிண்டிங் இருக்கும். அதுலேயே ஜாமெட்ரிக் டிசைன், டெக்ஸ்டர் டிசைன்ஸ், அது போக கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட்லாம் மாட்டி வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் லுக்காக கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டுக்கான மெயின் கேட். சிஎன்சி லேசர் கட் டிசைன்ஸோட ஹெவியான மெட்டலை ரெடி பண்ணி காமன் வாலோட பில்லர்ஸில் ஃபிட் பண்ணிட்டாங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆனதும் இங்கே போர்ட்டிகோ இருக்குது. இதோட அளவு 13.5x14. போர்ட்டிகோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கார் பார்க்கிங் ஹெவிடி டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோட சீலிங்லேயும் சன்சைட்லேயும் கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் மாட்டியிருக்காங்க. அது போக போர்ட்டிகோட ரைட் ஹேண்ட் சைட் வாலில் ஃபுல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் பார்டர் டிசைன்ஸ் கொடுத்து 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிகல் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோல இருந்து வீட்டுக்குள்ளே போகிறக்காக இங்கே பேசேஜ் கொடுத்துருக்காங்க. பேசேஜில் இந்த வீட்டுக்கான வாட்டர் சம்பியை கட்டியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நிலவு கதவு ரெண்டுமே செமி கிளாஸ் லுக்கில் பாலிஷ் ஒர்க் கொடுத்து தேக்கு மரத்தில் செஞ்சு மாட்டியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறக்காக 2 படிக்கட் கொடுத்து அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரனட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் 16x16 அளவில் லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. இந்த லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிகல் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக ஹாலோட சீலிங்கில் 4 கார்னருக்கும் கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட்டும் சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹாலோட சவுத்தன் சைட் வாலில் சிவில் ஒர்க்லேயே பார்டர் டிசைன்ஸ் கொடுத்து அதில் உட்டன் கிரீன்ஸ் வச்ச மாதிரி பெயிண்டிங் இருக்கும். அதுக்கு கீழே ஃபுல்லாமே கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க்கோட டெக்ஸ்டர் டிசைன்ஸும் செஞ்சுருக்காங்க. அது போக டிவி மாட்டிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட பூஜை கேபினட். ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி உட்டன் டோர் கொடுத்து உள்ளுக்குள்ளே பூஜை திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கிரனைட்ல ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட வால்ஸ் ஃபுல்லாமே மெல்டான கலரில் பெயிண்டிங் இருக்கும். வென்டிலேஷனுக்காக ஒரு ஃப்ரெஞ்சு விண்டோவும் நார்மல் உட்டன் விண்டோவும் மாட்டியிருக்காங்க. லிவிங் ஹாலிலிருந்து கிச்சன் டைனிங் போகிற என்ட்ரன்ஸ்லையும் இங்கே கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க்கோட டெக்ஸ்டர் டிசைன்ஸ் கொடுத்து ஆர்ச் டிசைனில் உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரி பெயிண்டிங் ஒர்க்கோட கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட்டும் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட டைனிங். இதோட அளவு 6x8. கார்னரில் செரமிக் ஹேண்ட் வாஷ் பேஷனும் வென்டிலேஷனுக்காக ஒரு உட்டன் விண்டோவும் மாட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட கிச்சனை வாஸ்துபடி சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னிமூலையில் பிளான் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்து அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரனைட்டும் சிங்கை SSTல மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டுருக்க இந்த கிச்சனோட அளவு 10x8. சவுத்தன் சைட் வாலில் கிராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கடப்பாக்கள் வச்சு நிறைய செல்ஃபும் ரெண்டர் லெவலில் RCC லேப்டாக எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர். நிலவு சால்வுட்ல கொடுத்து டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் பிளஸ்டைப் போட்டு டோரை மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட மொத்த அளவு 10x11. பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸும் ஒன் சைட் வாலில் ஸ்டோரேஜுக்கான கடப்பாக்கள் வச்சு செல்ஃபும் ரெண்டர் லெவலில் RCC லேப்டாப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக வென்டிலேஷனுக்காக ஒன் சைட் வாலில் ஒரு உட்டன் விண்டோவும் மாட்டியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர். வெயிட்லெஸ் PVC டோராக மாட்டியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 8x4. ஃப்ளோரிங் கேண்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக கீசருக்கு ப்ரொவிஷன்ஸ், பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சுருக்காங்க.
லிவிங் ஹால் க்ராஸ் பண்ணி இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவு 10x16. இந்த பெட்ரூம்லேயும் வென்டிலேஷனுக்காக ரெண்டு விண்டோஸும் ரெண்டு லெவலில் ஆர்சிசி லேப்டாப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 8x4. பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சுருக்காங்க. லிவிங் ஹாலிருந்து வெளியே வந்ததும் டெரஸுக்கு போகிறக்காக பின்னாடி செட்பேக் ஏரியாவில் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமுலையில் வீட்டுக்கான போர்வெல் போட்டிருக்காங்க. இது வீட்டோட அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம். இதோட அளவு 4x6 இன்டின் க்ளோசர் டைப். அவுட்டர் டாய்லெட்டுக்கு வெளியில் ஸ்டேர்கேஸ்க்கு கீழே வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இது யூட்டிலிட்டி ஏரியாவிலேருந்து டெரஸுக்கு போகிறக்காக கொடுத்துருக்க ஸ்டேர்கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே வாட்டர் ப்ரூஃப் டெரக்கோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அது போக சைடு ஹேண்ட்ரெஸை MST மாட்டியிருக்காங்க. டெரஸ் ரீச் ஆனதும் அங்கே 1000 லிட்டர்ஸில் ஒரு சிண்டெக்ஸ் மாட்டி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த அழகான வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடை லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் பில்டிங்கோட சேர்த்து 45 லேக்ஸ்க்கு ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க, நெகோஷியபிள். இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.